தமிழ் ருச்சியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு அரைச்சி விட்ட பைனாப்பிள் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பைனாப்பிள் கறி செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போதும். நான் ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட பைனாப்பிள் வந்து ஸ்வீட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கு, அதனால நான் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சிருக்கேன். உங்க பைனாப்பிள்ல வந்து புளி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் புளி கரைச்சி வச்சு எடுத்து ஊத்திக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை. இது நல்லா வேகட்டும். அடுத்தது அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றத பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல 4 வரமிளகாய், உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனியா அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 கால் ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரையா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டவனே நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நல்லா ஸ்மெல்லுக்காக போடுறோம். இது கூட 1 ½ கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கோங்க. இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போனவனே எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இத கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சிக்கலாம். பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன், இதை அப்படியே இதுல போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா சப்பாத்திக்கு வேணும்னா இப்படியே போதும். இல்ல குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்தவனே தாளிச்சு போட்டுடலாம். இப்ப பைனாப்பிள் கறிக்கு தாளிச்சு ஊத்துறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல கடுகு உளுந்து, 1 வரமிளகாய், கருவேப்பிலை. இதை தாளிச்சு கொட்டிக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட பைனாப்பிள் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.